வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது கிவி பழத்தோட நன்மைகளை பற்றி தான். கிவி பழத்தை சைனீஸ் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தாயகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சைனா தான். இதுவரைக்கும் நம்ம கிரீன் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கிவி பழத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே போன்ற சத்துக்கள் இருக்கு. மேலும் கனிம சத்துக்களான போரான், குளோரைட், காப்பர், குரோமியம், ஃப்ளூரைட், அயோடின், அயன், மெக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க், செலினியம் போன்ற சத்துக்களும் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட், மோனோ சாச்சுரேட்டட், பாலி சாச்சுரேட்டட், சாச்சுரேட்டட் கொலஸ்ட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்களும் இருக்கு. இது எல்லாமே உடலோட பல்வேறு செயல்பாடுகளுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. கிவி பழத்துல இருக்கிற கால்சியம் சத்து எலும்பு மற்றும் பற்களை ஆரோக்கியமா வைக்குது. கிவி பழத்துல செரட்டனின் அதிக அளவு இருக்கு. இவை நல்ல தூக்கத்திற்கு உதவி புரியுது. மேலும் செரிமானம் மற்றும் இதயத்தின் செயல்பாட்டையும் நல்ல துரிதப்படுத்துது. டைட்டரி ஃபைபர் இதுல அதிக அளவு இருக்கு. இவை கொலஸ்ட்ராலை குறைக்குது. ரத்தத்துல சர்க்கரையோட அளவை சீரா பராமரிக்குது. சர்க்கரை நோயை குணப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதய நோய்களின் அபாயத்தை தடுக்குது. மலச்சிக்கலை தடுக்குது. கிவி பழத்துல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. டெய்லி ஒரு கிவி பழத்தை சாப்பிட்டுட்டு வரப்போம் இதுல இருக்கிற விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட், மூச்சு திணறல், வறட்டு இருமல், ஆஸ்துமா, மேலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணமாக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ சத்துக்கள் இருக்குது. இவை கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மாக்குலர் திசு சிதைவை தடுக்குது. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்குது. விட்டமின் இ மற்றும் போலிக் ஆசிட் இருக்கிறதுனால கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைகளோட பிறப்பு குறைபாட்டை தடுக்குது. பெண்கள் எளிதில் கருத்தரிக்க உதவி புரியுது. பொட்டாசியம் சத்து இதுல அதிக அளவு இருக்கிறதுனால இதய துடிப்பை சீரா இயங்க வைக்குது. மேலும் உயர் ரத்த அழுத்தத்தை சரி செய்யுது. ரத்தத்துல இருக்கிற கொழுப்பை குறைக்குது. ரத்த நாளங்கள்ல ரத்தம் முறைதல தடுக்குது. இதனால மாரடைப்பு ஏற்படுற வாய்ப்பை குறைக்குது. மேலும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ரத்த சிவப்பு அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது. இதனால ரத்த சோகை ஏற்படுவதை தவிர்க்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த பழத்தை டெய்லி சாப்பிட்டுட்டு வரப்போ ரத்த சோகையை சரி செய்யுது. கிவி பழத்துல டைட்டரி ஃபைபர், லோ கேலரிஸ் இருக்கு. இதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு வரப்போ உடல் எடை குறைக்குது. குறிப்பா வயிற்றுல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பை கரைக்குது. இதனால உடல் எடையும் குறையுது. உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது. மேலும் இந்த பழத்துல ஃப்ளோனைடு இருக்கிறதுனால சருமத்திற்கு நல்ல பளபளப்பையும் அழகையும் கொடுக்குது. செல்களை நல்ல புத்துணர்ச்சி பெற செய்யுது. உடல் அசதி மற்றும் களைப்பை நீக்குது. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் இருக்கிறதுனால தலைமுடியை நல்லா வளர வைக்குது. கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை நீக்கி கல்லீரலை பலம் பெற செய்யுது. கல்லீரல்ல இருக்கிற புண்களையும் சரி செய்யுது. கிவி பழத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால ஏற்படுற செல் பாதிப்பை தடுக்குது. இதனால புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது. மேலும் குடல் புற்றுநோய், இதய நோய், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், பக்கவாதம் போன்ற நோய்களையும் ஏற்படாமல் தடுக்குது. கிவி பழத்துல இருக்கிற புரோட்டீன் செல்களோட வடிவத்தை பராமரிக்குது. உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.